Hi friends, welcome to my channel. In this video, we will open April month 300 darshan tickets. So, we will book this. We will book this. அந்த ரீசன்னால பாத்தீங்கன்னா நைட்டுக்கு ஒரு 9 o'clock 10 o'clock இந்த மாதிரி தர்சன் டைம்ல புக் பண்றவங்கள ஏர்லி மார்னிங் ஆயிடுது. ஸோ அவங்க வந்து சாமி தரிசனம் பாக்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றனால முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஆஃப்டர்நூன் ஈவினிங் இந்த மாதிரி ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்து ரிட்டர்ன் வரதுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஷார்ப் 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்ற லிங்க் வந்து அவைல் ஆயிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சில டைம் உங்களுக்கு வந்து கியூ வந்து கம்மியாக இருக்கும், சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் இந்த மாதிரி எல்லாம் கியூ வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க. ஸோ சிஸ்டமில் ட்ரை பண்ணுறவங்க 2-3 டேப் வந்து ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒன்று ஃபயர்ஃபாக்ஸ் இல்லைனா குரோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மொபைலில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு வந்து டைமிங் அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் வந்து ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டைமிங் வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏப்ரல் மந்த்தில் இன்னொரு நாள் தரிசனம் போகணும் அப்படின்ற மாதிரி பிளானிங்கில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணி வந்து புக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு யூஸ் பண்ணி ஆஃப்லைனில் தர்ஷன் டிக்கெட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் கியூ முடிஞ்சதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பர், எனி மொபைல் நம்பர், உங்ககிட்ட இருக்க மொபைல் நம்பர் அண்ட் இந்த கேப்சர் கொடுத்து ஜெனரேட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே வந்து ஓப்பனில் இருக்கும். ஏப்ரல் மந்தில் நீங்கள் எந்த டேயில் வந்து போக விருப்பப்படுறீங்களோ ஸோ அந்த டே செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்குது. ஸோ காலையில் 10 மணிலேருந்து ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து வேறு வேறு ஸ்லாட் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வந்து 300 ஃபுல்லாகவே வந்து காலையில் 10 மணிலேருந்து இருக்க ஸ்லாட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மார்னிங்கில் இருக்கக்கூடிய ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து புக் ஆகிடும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 2 மணி 3 மணி இந்த மாதிரி ஸ்லாட்லாம் கூட ட்ரை பண்ணுங்கள். எல்லா ஸ்லாட்லேயுமே வந்து 2000 டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் வந்து ஒரு 25,000 அது மாதிரி பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்து 30,000 இந்த மாதிரி வந்து ஸ்லாட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த 5 மணி 6 மணி 2 மணி இந்த மாதிரி டைமிங் ஸ்லாட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓப்பனில் இருக்குது. ஒரு சில டேட்ஸ் வந்து சீக்கிரம் வந்து புக் ஆகிடும், ஸ்லாட் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டேயை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லாட் வந்து நான் சொன்ன மாதிரி 2 மணி இந்த மாதிரி ஸ்லாட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து கேட்டிருக்கும், அதில் எத்தனை பேருக்கு புக் பண்ணுறீங்களோ அந்த ஸ்லாட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் பிலிகிரிம்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களோட நேமு, ஏஜு, ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐடி ப்ரூஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட ஆதார் இல்லைன்னா ஓட்டர் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு மெயினாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து யூபிஐ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கிரெடிட் டெபிட் கார்டு, இல்லைனா நெட் பேங்கிங் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வருது, ஸோ டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் டைமும் வந்து பேமெண்ட் எரர் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தடு லாஸ்ட் டைம் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சோ அதை விட்டுட்டு மற்ற மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இதில் கார்டில் வந்து பேமெண்ட் பண்ணுறவங்க இந்த கார்டு நம்பரில் உங்களோட கார்டில் இருக்கக்கூடிய அந்த கிரெடிட் இல்லைனா டெபிட் கார்டு இருக்கு இல்லையா அந்த ஏடிஎம் கார்டுக்கு மேலே இருக்க நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, அது மந்த்தும் இயர் மட்டும் இருக்கும், அதை இதில் கொடுத்துக்கோங்க. இந்த சிவிவி அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 நம்பர்ஸ் கார்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய 3 நம்பர்ஸை என்டர்ஸ் பண்ணிட்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேபிட்டல்லையும் கொடுக்கலாம், ஸ்மால்லையும் கொடுக்கலாம். கார்டில் வந்து எப்படி பேர் இருக்கோ பேர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க பேங்க்லேருந்து, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங் லாகின் ஐடி, சென் யூபிஐனா யூபிஐயில் இருக்கக்கூடிய உங்களோட யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு புக் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த டைம் வந்து எரர் வருமா என்னன்றது சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஓப்பனிங்கில் இருக்கும்போது சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.